ராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். பச்சை மிளகாய் ஊறுகாய் இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பச்சை மிளகாய் அரை கிலோ, நல்லெண்ணெய் 200 ml, நாட்சக்கரை 100 g, குடம்புளி தான், நான் வந்து நார்மல் புளி போட மாட்டேன், குடம்புளி 50 g, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஏன் உப்புன்னு வந்து கிராம் கணக்கில் சொல்லலை அப்படின்னா ஒவ்வொரு மிளகாயும் ஒவ்வொரு காரம் இருக்கும், அதுக்காக அதுக்கு பார்த்துட்டு தான் நம்ம போடணும். வாங்க பார்க்கலாம். இந்த குடம்புளியை வந்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சப்பறம் மிக்சியில் ஒரு ரன் விட்டுட்டு தான் நான் வந்து பச்சை மிளகாய் ஊறுகால சேர்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். காம்பை எடுத்துருங்க. காம்பை எடுத்துட்டு ஃபுல்லாக எடுத்துட்டு வாஷ் பண்ணணும். பாருங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். பாருங்கள் சூப்பராக அரைஞ்சிருக்கு. இவ்வளோதான். வாங்க பார்க்கலாம். இப்போ 100 ml எண்ணெய் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் 100 ml ஊற்றிக்கலாம். பாருங்க அரைச்ச விழுதை வந்து இதில் போடுறது தான். இது நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை போகணும். அதுக்குள்ளே நம்ம வந்து புளியை ரன் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள் இதுதான் குடம்புளி, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாச்சு. பாருங்கள் 2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. இதை நான் மிக்சியில் ஒரு ரன் போட்டு அப்படியே பச்சை மிளகாலாம் சேர்க்க வேண்டியதுதான். நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. மிளகாவோட ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்கள் புளி போட்டாச்சு. புளியோட பச்சை வாசம் போகணும் நல்லா. இன்னும் இந்த பச்சை வாசம் போகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் எண்ணெய் பத்தலை, நான் ஃபஸ்ட் 100 ml தானே ஊற்றணும். இப்போ மீதி இருக்கிறத கொஞ்சம் ஊற்றிடலாம். நான் இப்போ வந்து உப்பும் நாட்சக்கரையும் போட போகிறேன். பெருங்காயம் நல்லா வதங்கணும், பச்சை வாசம் சுத்தமாக இருக்கக்கூடாது. பாருங்கள் கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு. சூப்பர்பா, அதுவும் குடம்புளி போட்டனால சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கும். நான் உப்பும் நாட்சக்கரையும் சேர்க்க போகிறேன். உப்பு பாருங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பை வந்து வறுத்து தான் யூஸ் பண்ணணும். அது கூட நான் வந்து கண்டென்ட்டாக போட்டிருக்கேன். நான் என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கார்டு கூட கொடுக்குறேன் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்குறேன் பாருங்கள். உப்பை வந்து நல்லா வறுத்து தான் சாப்பிடணும். லிங்க் தரேன். நாட்சக்கரை நல்லா பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது, வாசம் சான்ஸே இல்லை. எப்பயுமே இந்த மாதிரி அரைச்சி செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நல்லா காரமாக காரசாரமாக இருக்கும். அதுவும் கர்ட் ரைஸுக்கு கேட்கவே வேணாம், சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷெல்லாம் பார்க்குறோன்னா வராகினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவே வந்து ஆயில் சரியாக இருக்குது, வேணும்னா நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஆயிலு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா துள்ளணும். ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் ஆகி வேகணும் இல்லையா, சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகணும். ஊறுகாய் ரெடி ஆயாச்சு, பச்சை மிளகாய் ஊறுகாய். வா சூப்பராக இருக்குது. இதை ஒரு பவுலுக்கு மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன்.
பச்சை மிளகாய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயாச்சு, ஜம்முன்னு இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ டெய்லியும் 2:30 வரும், கண்டிப்பாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.